ஹலோ மக்களே, நான் உங்கள் லாமி. நான் வந்து இந்த டிசம்பர் மாதம் நியூ இயர் நியூ லுக்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் வந்து ஆக்சுவலாக போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி நான் லக்கியாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனை செலக்ட் பண்ணி அவங்களுக்கான க்ரூமிங் பண்ணி நான் காட்ட போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்னியோட வீடியோவில் சுசீலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்களை தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி காட்ட போகிறோம். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஹேர், அவங்களோட ஸ்கின், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே அப்டேட்டடாக நம்ம காட்ட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஃபேஸ் ஃப்ரேமிங், ஒரு ஃபேஸ் ஃப்ரேமிங் கொடுத்து லேயர்ஸ் பண்ணோம்னா கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கிடச்சிரும். ஓகே, ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் பார்க்க போகிறதில்ல, உங்கள் கண்ணாடியை வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக மறைச்சிருவோம். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் முடிகிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண, உங்களுக்கு நான் என்ன கலர் பண்ணுறோம் ஏதுன்றது உங்களுக்கு எதுவும் தெரிய போகிறதில்ல. நாங்கள் முடித்து ஹேர் கட்லாம் முடித்து எல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த மிரரே பார்க்க போகிறீங்க. அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சர்ப்ரைஸ். ஓகேவா? அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் என்ன பண்ணுறோன்னு யோசனை இல்லாமல் டக்குன்னு உங்களுக்கு ஒரு ஸ்பான்டேனியஸாக அந்த முடித்த பிறகு உங்களுக்கு ஒரு ஒரு எஃபர்ட் தோணும், ப்ரெசன்டேஷன் தோணும். அப்போ அதுதான் உங்களுக்கு நான் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேவா? கண்ணாடி மூட்டுருவோமா? கண்ணாடி மூட்டுருவோம் மக்களே. சார் வந்து டோட்டலாக சர்ப்ரைஸ் சொல்லிட்டேன். ஸோ ஃபுல் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது தான் நான் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கேன் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ். சார் இதை மெயின்டைன் பண்ணணும், இது வரைக்கும் எதுவும் பண்ணலை. ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் இது எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. பர்சனலாக நான் எனக்கு எதுவுமே பண்ணதில்லை. இப்போ கஸ்டமர் கேட்குறாங்களா, கலரிங் பண்ணுவோம், ஹேர் கட்டு, ஸ்மூத்னிங், ஸ்ட்ரெயிட்னிங் எல்லாமே பண்ணுவேன். ஆனால் பர்சனலாக செல்ஃபாக நான் இது வரைக்கும் பண்ணணும்னு நினச்சது இல்லை, அந்த ஒரு சான்ஸும் கிடைக்கல. ஸோ இந்த நியூ இயர் வந்து அடித்தது ஜாக்பாட் எனக்கு. இல்லைனா இப்படி ஒரு இப்படி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தராங்கன்னு சொல்லலைன்னா கண்டிப்பாக நான் இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன். எப்போயும் எப்படி இருந்திருக்கணும் அப்படியே என் லைஃப் மூவ் ஆகிருக்கும். இப் இல்லை எனக்கு இப்போ சீரியஸாகவே உட்காந்துருக்கும் போதே யோசனை நிறைய ஓடுது. சரி ஓகே, நம்ம இப்படி ஆகிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸையும் மாற்றணும், ஸோ வே ஆஃப் ஸ்பீச்சை மாற்றணும். இப்போ பண்ணுறதே எனக்கு ஏதோ கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக ஓகே, நம்ம வந்து கரெக்டான ட்ராக்ல தான் நம்ம ஒரு பார்லர் ரன் பண்ணுறோம்னா நம்ம ஒரு 4 பேருக்கு அட்வைஸ் சொல்கிறோன்னா அது மாதிரி நம்ம இருக்கணும். இப்போ இதெல்லாம் பண்ணும்போது ஓகே நம்மளும் கரெக்டாக இருக்கணும், மற்றவங்க சொல்ல அட்வைஸை நம்மளும் கீப் அப் பண்ணணும். கமெண்ட்ஸ் வாங்கியுமே சரி சொல்கிறவங்க சொல்லட்டும்னு இத்தனை வருஷமாக இருந்தேன், பட் இந்த ஒரு சான்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன்ல, பயங்கரமாக மாறுறோம். மக்களே, சுசீலாவுக்கு வந்து நேற்று வந்து ஒரு மேக்கப் இருந்ததுனால அவங்களுக்கு வந்து கலர் மட்டும் பண்ணியாச்சு. கலர் பண்ணிவிட்டு அவங்க மேக்கப் முடிச்சுட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்றதுனால கொஞ்சம் இதாவது நேச்சுரல் லைட்டில் அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டணுன்றதுக்காக நெக்ஸ்ட் டே இன்றைக்கி நம்ம ஹேர் கட் பண்ணி ப்ளோ ட்ரை பண்ணி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி காட்ட போகிறோம். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். எனக்கு ரியலி, அதாவது ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டுருக்கும் போதே வந்து சார் ஃபஸ்ட்டே வந்து மிரர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்காது, ஸோ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஹைட் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு சுசிலா ஓப்பன் யுவர் ஐஸ்ன்னு சொல்லும்போது இங்கே இருந்த மாதிரியே எனக்கு ஃபீல் இல்லை, ஏதோ பறக்கிற மாதிரி இருந்தது. இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்த இந்த 1 டே ஃபுல்லுமே வந்து எனக்கு ஒரு லக்ஸரி ஃபீல் கொடுத்துருந்தாங்க. சாரும் சரி டீம்மேட்ஸும் சரி வேறு லெவலில் கவனிச்சிக்கிட்டாங்க. ரியலி 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 தேங்க்ஸ். இதுக்கப்புறம் ஏதாவது போஸ்ட் இது மாதிரி வந்ததுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஸோ மக்களே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. சுசீலாவோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து எனக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அவங்களோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருந்தது, அவங்களுக்கு கலர் அழகாக இருக்கா அப்படின்றத நீங்கள் எனக்கு தேவைப்படும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.